வணக்கம். இன்றைக்கி நாம் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், பெருக்கி என்ற கருத்தை முதன் முதலில் விளக்கியவர் யார்? பெருக்கி என்ற கருத்தை முதன் முதலில் விளக்கியவர் யார்? ஆன்சர், ஆர் எஃப் கான். செகண்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் இறப்பு வரியை அறிமுகம் செய்தவர் யார்? இந்தியாவில் இறப்பு வரியை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர், சிந்தாமன் தேஷ்முக். தேர்டு க்வெஸ்சன், போலி வாரம் என்ற கருத்தை முதன் முதலில் விளக்கியவர் யார்? போலி வாரம் என்ற கருத்தை முதன் முதலில் விளக்கியவர் யார்? ஆன்சர், ஆல்பர்ட் மார்ஷல். ஃபோர்த்து க்வெஸ்சன், அரசியல் பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? அரசியல் பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், எஃப்ஏ வாக்கர். ஃபிஃப்த்து க்வெஸ்சன், இறுதி நிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாட்டை விளக்கியவர் யார்? இறுதி நிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாட்டை விளக்கியவர் யார்? ஆன்சர், வில்லியம் பெய்டி. சிக்ஸ்த்து க்வெஸ்சன், இந்தியாவில் சொத்து வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் சொத்து வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1959. செவன்த் க்வெஸ்சன், யாருடைய பரிந்துரையின் பேரில் இந்தியாவில் சொத்து வரி அறிமுகம் செய்யப்பட்டது? யாருடைய பரிந்துரையின் பேரில் இந்தியாவில் சொத்து வரி அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர், பேராசிரியர் கால்டர். எயித்து க்வெஸ்சன், இந்தியாவில் இறப்பு வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இறப்பு வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 15 October 1953. நைன்த்து க்வெஸ்சன், இந்தியாவில் சுங்கவரி சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் சுங்கவரி சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1934. டென்த்து க்வெஸ்சன், பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற நூலை எழுதியவர் யார்? பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், டாக்டர் அம்பேத்கர். லெவன்த்து க்வெஸ்சன், நிலைத்த பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? நிலைத்த பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், ஜேசி குமரப்பா. டுவெல்த்து க்வெஸ்சன், இந்து வளர்ச்சி வீதம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? இந்து வளர்ச்சி வீதம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், ராஜ் கிருஷ்ணா. தேர்டீன்த்து க்வெஸ்சன், இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர், July 1, 2017. ஃபோர்டீன்த் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது? இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது? ஆன்சர், கண்டாலா. ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், இந்தியாவில் கிசான் கிரெடிட் கார்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் கிசான் கிரெடிட் கார்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1998. வணக்கம். சேலம் கோச்சிங் சென்டரோட வெப்சைட் அண்ட் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.